அண்ட் ஹலோ எம்ஜிஸ், நான் மதன் கௌரி. உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம், அப்புறம் காலேஜ்க்கு போடுற ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஐடி கார்டு, இந்த பேரெலாம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் அங்கங்கே படர்ந்து கிடக்கும், அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் கன்ஃபார்ம் நவம்பர் 16th இன்னும் ஒரு 2.5 வாரத்துலேருந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறக்க போகுது. 100% கன்ஃபார்ம்டு நியூஸ். அதே மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற எங்களோட துக்கம் உனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. என் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் காலேஜ்லாம் திறக்குதுன்னு சொன்னால் ஒரு சோகமாக தான் இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம போகணும், இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போக வேணாம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறேன். ஸோ மனசுக்குள்ள வந்து ஒரு பூரிப்பு. நான் அப்போலாம் யோசிச்சிருக்கேன், சரி நம்மளுக்கும் ஒரு நாள் வரும், இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிப்போம், அப்போ நம்ம அப்போ இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சிரிப்போம்னு. ஸோ எனக்கு நீங்கள் தான் இப்போ கிடச்சிருக்கீங்க, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. பட் எனிவே, இந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கும், அதெல்லாம் சரி மாதிரி. அப்போ லாக்டவுனை வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களே, ஸ்கூல் காலேஜ் தான் முடி இருந்துச்சு, அதையும் திறந்துட்டாங்க. தியேட்டர்ஸ் வந்து நவம்பர் 10th திறக்கிறாங்க. அப்போ என்னதான் இன்னும் லாக்டவுனுக்குள்ளே இருக்க போகுது? தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நவம்பர் ஃபுல்லாக லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஓப்பன் பண்ணுற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட ரூல்ஸ் என்ன, தியேட்டர்ஸோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் இந்தியாவில் பேசிகிட்டு இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு கம்ப்ளீட் அன்லாக்கை நோக்கி போயிட்டு இருக்குது. ப்ராபப்ளி தீபாவளி முடிஞ்சு இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ்க்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் அன்லாக்குள்ளே போயிடுவோம். அப்படி நம்ம போயிட்டு இருக்கப்போ பேரலாக இன்னொரு ஒரு நாடு வந்து இதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் அன்லாக்குள்ளே போன ஒரு நாடு வந்து இப்போ மறுபடியும் கம்ப்ளீட் லாக்குள்ளே போகிறாங்க. நாங்கள் ரெண்டாவது அலை வர ஆரம்பிச்சிருச்சு. அது எந்த நாடு, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கடந்த 4 வருடங்களில் அட்லீஸ்ட்டு 50 கண்டென்ட் கொடுத்த தலைவன் ட்ரம்ப் வந்து ப்ராபப்ளி இந்த வருஷம் எலெக்ஷனில் தோற்று போயிடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நவம்பர் 3rd இன்னும் 4 கழிச்சு வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்க போகுது. அண்ட் இதுவரைக்கும் வந்திருக்கிற நிறைய ரேட்டிங்ஸ் படி வந்து தலைவன் ட்ரம்ப் தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நவம்பர் 3rd வரைக்கும் இன்னும் 2 நாள் நடுவில் டைம் இருக்குங்கிறதுனால தலைவன் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ணுவான், எலெக்ஷனை வந்து கடைசி நிமிஷத்தில் மாற்றி விடுறதுக்குங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. ஸோ அமெரிக்காவில் எலெக்ஷன் என்ன, எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த 3 விஷயம் தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட், இப்போ நம்ம டாபிக்கில் போகலாமா? வாங்க.